தஞ்சை பள்ளி மாணவி லாவண்யா தற்கொலை செய்து கொண்ட வழக்கில் தேசிய குழந்தை உரிமைகள் பாதுகாப்பு ஆணையம் தங்களிடம் உள்ள விவரங்களை சீலிடப்பட்ட உரையில் தாக்கல் செய்ய உச்சநீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளது. தஞ்சையில் உள்ள ஒரு பள்ளியில் அரியலூர் மாணவி லாவண்யா தற்கொலை செய்து கொண்ட சம்பவத்தில் கட்டாய மதமாற்றமே காரணம் என பள்ளி நிர்வாகம் மீது புகார் கூறப்பட்டது. இது தொடர்பான வழக்கில் சிபிஐ விசாரணைக்கு நீதிமன்றம் உத்தரவிட்டது. இதனை அடுத்து சிபிஐ அதிகாரிகள் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் இந்த விவகாரத்தில் உச்சநீதிமன்றத்தில் தேசிய குழந்தை உரிமைகள் பாதுகாப்பு ஆணையம் மனு தாக்கல் செய்தது. அதில் மாணவி லாவண்யாவுக்கு நடந்தது போல வேறு எந்த குழந்தைகளுக்கும் நடந்துவிடக்கூடாது என்றும் லாவண்யா தற்கொலை விவகாரத்தில் காவல்துறை உரிய முறையில் விசாரணை மேற்கொள்ளவில்லை, இது தொடர்பான விவரங்களை நீதிமன்றத்திற்கு தெரியப்படுத்த வேண்டும் என கோரிக்கை விடுத்தது. இந்நிலையில் தேசிய குழந்தைகள் உரிமைகள் பாதுகாப்பு ஆணையம் தங்களிடம் உள்ள விவரங்களை சீலிடப்பட்ட உரையில் தாக்கல் செய்ய உச்சநீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளது. வழக்கு விசாரணை ஏப்ரல் மாதம் 11 தேதிக்குள் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது.